அவர்களான இருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் இயருக்கு எக்ஸாம் வந்து நடந்துகிட்ருக்கு. அது வந்து எப்படி வந்து கீழே லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ் யூனிவர்சிட்டி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் எக்ஸாம் வந்திருக்கும், அது கீழே வந்து நவம்பர் 2020 இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த். லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூணு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து ப்ரீ டாக்குமெண்ட் டவுன்லோட், கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் அண்ட் ஆன்சர் புக்கில் அப்லோடுன்னு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணக்கூடியது என்னென்னா, இந்த ப்ரீ டாக்குமெண்ட் டவுன்லோட், இந்த ப்ரீ டாக்குமெண்ட் டவுன்லோடை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு உண்டான PDF வந்து இதில் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புது தமிழ் பேப்பர் 1 இருக்குது, அதில் வந்து டவுன்லோட் PDF இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கு உண்டான அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து இருக்கும், அதை நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். 6 சப்ஜெக்ட் உண்டான ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து 8:15 வந்து ஓப்பன் ஆகும். இது நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் இதில் போய்ட்டு நான் டவுன்லோட் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. அடுத்து கோ ஹோம் பேஜ். அடுத்து ஆன்சர் புக்லெட் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆன்சர் புக்லெட் அப்லோட் வந்து என்னென்னா, கரெக்டாக வந்து 12:00 மேலே வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது என்னென்னா,